வெப்துனியா தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷநாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி பின்னிரவு, 15ஆம் தேதி முன்னிரவு, புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு, சுக்லபக்ஷ அஷ்டமியும், ஆயில்யம் நட்சத்திரமும், சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கடக லக்னத்தில் நவம்பர் மாதமானது பிறக்கிறது. இந்த நவம்பர் மாதம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரகநிலையை பார்த்தோம்னா, கடகராசியில் ராகுவும் துலாராசியில் சூரியன் சுக்கிரன் வக்ர நிலைமையிலும், விருச்சிக ராசியில் குரு புதன் வக்ர நிலைமையிலும், தனுசு ராசியில் சனியும், மகர ராசியில் கேதுவும், கும்பராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. 13 நவம்பர் 2018 அன்றைய தினம் புத பகவான் வக்ர நிலைமையில் விருச்சிக ராசியிலிருந்து துலாராசிக்கு மாறுகிறார். 16ஆம் தேதி இரவு, 17ஆம் தேதி முன்னிரவு சூரிய பகவான் துலாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு குருவினுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தின் சாரம் பெற்று மாற்றம் அடைகிறார். அன்றைக்கு தான் கார்த்திகை மாதத்தினுடைய பிறப்பு. இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்று ஒரே நாளிலேயே சுக்கிரனும் புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறார்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி உங்களுடைய ராசிக்கான பலாபலனை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொற்காலம், எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். எல்லா விதமான சுபகாரியங்களும், எந்த விதமான தங்குதடை இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி திட்டமிட்டிருந்தீங்களோ அது அந்த மாதிரி அப்படியே நடக்கும். சுபகாரியங்களில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். குழப்பம்னா நிச்சயம் வரைக்கும் ஆகிடும். சில பேருக்கு திருமணம் பண்ணுறதில் தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த திருமணம் இது இந்த மாதம் முடிவாயிடும். அது மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மத்தியில் வருகை புரிகிறதுனால புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொட்ட போகிறது. புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், இந்த தொழில் செய்யலாமா, அந்த தொழில் செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமாங்கிற குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடை என்பது கிடைக்கும். தொழில் சார்ந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவினை எட்டுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது. தொழில் ஸ்தானாதிபதியினுடைய ராசி சஞ்சாரம், தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கறது, ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்கள் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவார்கள். புதிய எண்ணங்கள் மேலோங்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் இருந்த தடங்கல்கள் அனைத்துமே தீரப்போகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். உத்தியோகத்தினருக்கு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் 100% காத்துட்ருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்ச நிலையை நீங்கள் தொடுவீர்கள். நீங்கள் எந்த ஒரு நிலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நிலையை நீங்கள் தொட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தினசரி கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வதும், அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.